வணக்கம். நான் ஏரிக்கரை மேலிருந்து எட்டு திசை பார்த்திருந்த பாடல் இன்னைக்கு மறுபடியும் இளைஞர்கள்ட்ட பிரபலமாகிறது. ஏன் அந்த பாட்டுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். சின்னத்தாயே திரைப்படம் 1992 வெளிவந்தது. இந்த பாட்டில் ரெண்டு பாடல்கள் இருக்குது அப்படின்னு, ஒரு பாட்டு காதல் பாட்டு, இன்னொரு பாட்டு ஒரு மெல்லிய சோகத்தோடு அதே நேரத்தில் நம்பிக்கை கலந்து தரக்கூடிய பாட்டு. காதல் பாட்டை ஜெயசுதாஸ் சொர்ணலதா ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க, கூறவே இன்னொரு ஆண் குரலும் பெண் குரலும் வரும். அதே மாதிரி இந்த மெல்லிய சோகம் கலந்து நம்பிக்கை தரக்கூடிய இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா பாடியிருப்பார். நீங்கள் ஒரு காதல் பாட்டு இருக்குங்களே, அந்த பாட்டை அப்படியே சோகப்பாட்டாக மாற்றி கொடுத்துட முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு காதல் பாட்டை கொஞ்சம் மெல்லிய சோகம் அதே நேரத்தில் நம்பிக்கை தர்றதா கொடுக்கறது அப்படிங்கிறது, அதுவும் அதே டெம்போவோட, சர்வசாதாரணம் கிடையாது. அதனால தான் அவர் இசைஞானி அப்படின்னு போற்றப்படுறாரு. இந்த பாட்டை எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1980 to 2000 காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலே கிராமத்து வாழ்க்கையில் ஒரு அபூர்வமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓரளவு விஞ்ஞானம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, அதே நேரத்தில் மனிதர்கள் மனிதர்களாக வெள்ளந்தியாக கிராமத்தில் வாழ ஆரம்பித்தாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்கு, பக்கத்து ஊரில் இருக்க மக வீட்டுக்கு போகணும்னு வச்சுங்களேன், சாயங்காலம் போகிற தகப்பன் 3 நாள் விருந்தாடிட்டு வருவார், அங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோட அளவலாக விட்டு வருவார். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஊரே போய் சேர்ந்து மருத்துவமனையில் பார்த்து அந்த சூழல் இருந்துச்சு. பக்கத்து மனுஷனை நிதானமாக நின்று விசாரித்து அந்த பண்பாடு இருந்துச்சு. அதோடு சேர்த்து மூட நம்பிக்கைகளும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த காலகட்டத்தில் பொழுதுபோக்கு அப்படின்னா மூணே விஷயம்தான். ஒன்று வானொலி கேட்குறது, இன்னொன்று பக்கத்தில் இருக்க ஏதாவது ஊருக்கு போய் டூரிங் டாக்கீஸில் சினிமா பார்க்குறது, இன்னொன்று பாட்டிக்கிட்ட கதை கேட்குறது. அதனால் அந்த காலகட்டத்தில் வளர்ந்தவங்கள்ட்ட மனிதாபிமானம் இருக்கும், நல்ல இயல்பும் இருக்கும். கிராமங்கள் அன்னைக்கு அழகாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அழகான கிராமத்தை சின்னத்தாய் படத்தில் அந்த படத்துடைய இயக்குனர் கணேஷ் ராஜா உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருப்பார்னு வச்சுங்களேன். இந்த சின்னத்தாய் படத்துடைய கதை அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த காவியம். என்னென்னா அந்த ஊரில் சாமி ஆடி அப்படி குறி சொல்ல ஓடுறவர், எதிர்த்தாப்பில் யார் வந்து எதிர்த்து நின்னா அடிபட்டு செத்துருவாங்க அப்படிங்கிறது அந்த ஊருடைய நம்பிக்கை. அந்த சாமியாடி ஊரே மதிக்கும், அவருக்கு ஒரு மகன் இருப்பார், அவர் படிச்சுக்கிட்டு இருப்பார். அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் ஊரால் ஒதுக்கப்பட்ட ஒரு தாசி, அவளுக்கு ஒரு மக, இந்த சாமியாடி மகனும் தாசி மகளும் விரும்புவாங்க. அப்படி விரும்புகிறப்ப இவளுக்கு கரு உண்டாகிறோம், மகனுக்கு தான் அவளுக்கு கரு உண்டாயிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்ச அந்த சாமியாடி நம்ம மரியாதை போயிடும் அப்படின்னு நினைச்சு எப்படியாவது ரெண்டு பேரையும் பிரிச்சிடலாம்னு முடிவு பண்ணி மகனை பட்டணத்துக்கு படிக்க அனுப்புவார். அனுப்புற நேரத்தில் ஐயோ இவன் நம்ம நம்பிக்கையோடு இருந்தானே, ஆனால் போறானே, திரும்பி வருவானா அப்படிங்கிற ஏக்கத்தோட அந்த காதல் இருப்பா, காதலன் நம்பிக்கை கொடுத்துட்டு போவான். இந்த சூழல், இதுக்கு மீதி உள்ளத்தை நீங்க படத்தை பாருங்க. இப்போ இந்த ரெண்டு பாடல் இருக்கு இல்லையா, ஒன்று காதல் பாடல், அது துள்ளலோடு இருக்கும், இன்னொன்று இந்த பாட்டு கொஞ்சம் சோகம் அதே நேரத்தில் நம்பிக்கை கலந்து தரக்கூடியது. இது ரெண்டையும் இசைஞான இளையராஜா எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல காதல் பாட்டு. காதல் பாட்டு பல்லவி ஆரம்பிக்குது இல்லை, ஜெயசுதாசன் ஆரம்பிப்பார். நான் ஏரிக்கரையில் இருந்து எட்டு திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன். ஆரம்பிக்கையில் உள்ளுக்குள்ளே வந்து பேஸ் கிட்டார் வரும், பேஸ் கிட்டாரே தனியாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் புல்லாங்குழல் வரும், அந்த புல்லாங்குழல் அது ஒரு பக்கம் தத்தி தாவி குதிச்சு காதலர்கள் ஓடுறது மாதிரி புல்லாங்குழல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் பல்லவியில். சோறு தண்ணி வேணும்னு இவர் பல்லவி முடித்த உடனே காதலியாருன்னு சொர்ணலதா தானே ஆரம்பிக்கணும், ஆனால் இன்னொரு பெண் குரல் ஆரம்பிச்சிருப்பார் இசைஞான இளையராஜா. அதுக்கடுத்து சொர்ணலதா குரல் வரும். சரி, அதோட முடியலாம்ல பல்லவிய, பல்லவிய 4 முறை ரிப்பீட் ஆகும் முதல்ல. அடுத்து வந்து இன்னொரு குரல், அதாவது சாய்பாபா குரல், மறுபடியும் நான் ஏரிக்கர மேலிருந்து அப்படின்னு இருக்கும். ஏன் இந்த சொர்ணலதா ஜெயசுதாஸ் ரெண்டு குரலையும் தாண்டி இன்னொரு கிராமத்துத்தனமான ஒரு ஆண்டுள் ஒரு பெண் குரலை ராஜா கொடுத்தார் அப்படின்னா, இந்த ரெண்டு குரலும் இது ஒரு கிராமத்து பாடல் அப்படிங்கிறத அச்சு அசலாக உங்கள் காதில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். இது காதல் பாட்டுக்கான பல்லவி. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த சோகம் கலந்த நம்பிக்கை தரக்கூடிய பாட்டு இருக்கு இல்லையா, அது ராஜா சார் ஆரம்பிப்பார். அவர் ஆரம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த குழல் வரும், அதே குழல் தான் இங்கே. என்னன்னா அது கொஞ்சம் சோகத்தோட ஒலிக்கும். இதுக்குள்ளே ஒரு பேஸ் கிட்டார் வரும், அந்த பேஸ் கிட்டார் அவ்வளவு சந்தோஷத்தோட ஒலிக்காது, அது சுமாராக ஒலிக்கும்.
ராஜா இந்த பல்லவியை பாடும்போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்து மனிதனுடைய வழக்கு சொல் எப்படி இருக்குமோ அதை அப்படியே பயன்படுத்திருப்பார். இது அவருக்குள்ள ஸ்பெஷல். இப்ப இது இருக்கட்டும், முதல் இடைசை ரெண்டுக்குள்ளையும் பார்ப்போமே. இப்ப காதல் பாட்டு, அதுக்குள்ள நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த புல்லாங்குழல் இருக்க துள்ளாட்டம் போடும், மற்ற இசைக்கருவிகள்லாம் சேர்ந்து 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 வரும். சந்தேகத்தோட ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டுக்குள்ள முதல் இடைசையை கேட்டு பாருங்களேன். அதாவது கொட்டாங்குச்சி வயலினை வச்சு அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோகத்தை அப்பிக்கிட்டு வர்றது மாதிரி அவ்வளவு அழகா பண்ணியிருப்பார் காதல் பாட்டுல. இப்ப ஜேசாஸ் ஆரம்பிப்பாரு, தூர கிழக்கு கர ஓரந்தா தாழ பறந்து வரும் மேகந்தா, உங்கிட்ட சேராதோ எம்பாட்ட கூறாதோ, உன்னாக நான் கூடும் சந்தர்ப்பம் வாராதோ. இது இப்படி போகும். அதே நேரத்தில் அந்த பக்கம் ராஜா சார் பாடுவாரா, அவர் என்ன பாடுவார், நேத்து வேதச்சு வச்ச நேசந்தா பூத்து கனிஞ்சு வரும் நேரந்தா அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். ரெண்டுக்குமே சொற்கள்ல வாழி சின்ன சின்ன வேறுபாடுகளை கொடுத்து ரொம்ப அழகா ஒரு பக்கம் மாத்தி காட்டியிருப்பாருன்னு வச்சுங்களேன். இப்போ ரெண்டாவது இடைசை. இப்போ காதல் பாட்டில் எப்படி பண்ணியிருப்பார் தெரியுமா, அது ரெண்டு மூணு இசைக்கருவிகளை மிக்சிங்கில் கொடுத்து அதுலேயும் ஃப்ளூட்டை டாப்பில் கொடுத்துருப்பாரு. அது போகும்போது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக, ஸோ நொண்டி அடிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் அவ்வளோ ஜாலியாக ஓடுற மாதிரி இருக்கும். இந்த காதல் பாட்டு கொடுத்துருப்பாரு. இதே ரெண்டாவது இடைசை, அந்த சோகம் கலந்த அந்த நம்பிக்கை தரக்கூடிய பாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு புல்லாங்குழல பயன்படுத்தியிருப்பார். இது எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். இது எப்படி இருக்கு தெரியுமில்ல, அப்படி லேசா சோகத்தோட இருக்கிறது மாதிரியே இருக்கும். அதுக்குள்ள மறுபடியும் இந்த கொட்டாங்குச்சி வயலில் அந்த சோகத்தோட விட்டுருப்பாரு. அப்படி ரெண்டுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் காட்டியிருப்பாரு. ரொம்ப 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 நுட்பமான வித்தியாசம் இந்த பாட்டு. அதே மாதிரி இந்த காதல் பாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டாவது சரணம் இருக்கு இல்லையா, இப்போ அவங்க பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்பிக்கை தரணும், எது இந்த சோகம் கலந்த அந்த நம்பிக்கை தரக்கூடிய பாட்டில் வரி போட்டிருப்பார் வாலி. எப்படி அப்படின்னா, ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்த வர காவியம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ளேயே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நீங்கள் பாட்டை முழுசாக கேட்டு பாருங்களேன், ரெண்டு பாட்டையும் ஒவ்வொரு பாட்டையும் மாற்றி 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 கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு விஷயம், நீங்கள் ஒவ்வொருத்தருமே புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய நுட்பத்தோட இசைஞானி இளையராஜா பண்ணியிருப்பார். அதனால தான் மறுபடியும் இந்த பாட்டு இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாகுது. அந்த வகையில் இந்த இரண்டு பாடலையும் பற்றி பேசி இன்னைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் மேற்கு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.